வணக்கம், த்ரிஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன லன்ச்சுன்னா பட்டாணி ஜீரகம் போட்டு ஜீரா ரைஸ், அப்புறம் ஒயிட்டு குருமா. ஒயிட்டு குருமாவுக்கு ஒரு ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு கேரட்டு, ஒரு கை பீன்ஸு, ஒரு கை பட்டாணி, இதெல்லாம் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கோவக்காவும் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டு, இது வந்து காரக்கறி. அப்புறம் பாலக்கீரை வந்து மசியல் பயத்தம்பருப்பு போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ண போகிறோம். அப்புறம் காலிஃப்ளவர் கொஞ்சமாக உளுண்டு தான் இருந்தது, இதை வந்து அப்படியே வறுவல் ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரை. பாலக்கீரை நான் வந்து ஒரு கைப்பிடி போல் பயத்தம்பருப்பு போட்டு வேக வச்சு மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த பாலக்கீரை போட்டுடலாம். இங்கே பாருங்கள், கீரையெல்லாம் போட்டேன். இந்த தேவையளவுக்கு தண்ணியும் குட்டி, கொஞ்சமாக இதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு அப்படியே கீரை அப்படியே சிம்லியே தான் வச்சுருக்கேன். அப்படியே ஆட்டம், இது தேங்காயெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், ஒன்றுமே நான் போட மாட்டேன். வெறும் மிளகா, கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம். அந்த பெருங்காயம் ஃப்ளேவரில் இந்த கீரை சூப்பராக இருக்கும், பாலக்கீரை. அவ்வளோதான், ஒரு அப்படியே ஒரு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆகிடும். இது ஆட்டம். ஒரு குக்கரில் எடுத்திருக்கேன், அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 பிரிஞ்சி இலை. இங்கே பாருங்கள், ஒரு 4 துண்டு பட்டை, 2 பல்பாக்கி, 4 லவங்கம், ஒரு 2 ஏலக்காய். அப்புறம் ஒரு 2 வெங்காயம். நான் இன்றைக்கி வெள்ளை குருமா பண்ண போகிறேன், வெள்ளை குருமா. இந்த வெங்காயம் ஆட்டம். இங்கே பாருங்கள், கீரை ஜம்முன் ஆகிட்டு, இங்கே பாருங்கள் அப்படியே இந்த பச்சை நிறம் மாறவே இல்லை. இது அப்படியே தாளித்து கொட்டிடுவேன், சூப்பராக இருக்கும். சாதத்தோட, வெறு சாதத்தோட, ரச சாதத்துக்கு, எல்லாத்துக்கும் இந்த கீரை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம பண்ணுற இந்த பட்டாணி ஜீரா ரைஸ்க்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். அவ்வளோதான், ஆயிட்டு நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து இந்த வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள் கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் இப்போ பார்த்து சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வேணா சேர்த்துக்கலாம். இது வெள்ளை குருமா, அதனால் மஞ்சள் பொடி நான் சேர்க்கலை. இது கூட ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கலாம். இது ஆட்டம். இது இது என்ன அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். குருமாக்கு இது வெள்ளை குருமா, அதனால் பச்சை மிளகாய் தான் காரம். ஒரு 6-7 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 6-7 பச்சை மிளகாய், 1 1/2 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறம் 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 5-6 கூட இருக்கும் முந்திரி பருப்பு. இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ காயெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துட்டு, இப்போ நான் குருமாவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம், ஜாராக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். இன்னும் கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் எல்லாம் தண்ணி வரேன் எடுத்தோம்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது,
அப்புறம் வந்து நம்ம குக்கரை போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா அப்படியே கெட்டி ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே ஒரே ஒரு தக்காளி போட்டுட்டு அவ்வளோ, ஒரு ரெண்டு விசில், ஒரு விசிலில் ரெண்டு விசில் வச்சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான குருமா ரெடி ஆகிடும். இங்கே வந்து கீரை தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரியிற சமயத்தில் கொஞ்சமாக உளுந்து, சீரகம், காரத்துக்கு தேவையான அளவு காரம், மிளகா, கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்படியே எடுத்து சேர்த்துருவோம். அவ்வளோதான், இந்த கீரை சூப்பராக இருக்கும். கீரைக்கு தேங்காயெல்லாம் ஒன்றுமே வேணாம், இப்படியே பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எதுக்குன்னா இந்த கோவக்காவும் உருளைக்கிழங்கும் காரக்கறி அது பண்ணிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக சாய் ஜீரா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து இந்த உருளைக்கிழங்கும் கோவக்காய். நான் இதில் வெங்காயம்லாம் போடலை, இந்த வெங்காயம் போட்டு கூட பண்ணலாம், வெங்காயம் தக்காளி போடலாம். நான் வெறும் எதுவுமே போடாமல் அப்படியே காரப்பொடி போட்டு பண்ண போகிறேன். இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்காங்க. இங்கே பட்டாணி, ஜீரா பட்டாணி ரைஸு, இதுக்கு வந்து நெய் விட்டுருக்கேன், ஒரு 1.5 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதுக்கும் வந்து சாய் ஜீரா, ஜீரகம் நிறைய போட்டுக்கலாம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம், காரத்துக்கு ஒரு 5-6 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வந்து பட்டாணி. ரொம்ப சிம்பிளான ஒரு ரைஸு, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் ஆட்டம், இந்த காய்க்கு வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம், அப்படியே பிசிங்லேயே அப்படியே ஆட்டம், அப்படியே ரோஸ்ட் ஆச்சனா சூப்பராக இருக்கும். இந்த காய் காரக்கறி அப்படியே சிம்லேயே அப்படியே ஆட்டம், நம்ம பச்சை பட்டாணி தான் போட்டோம், அதனால் நல்லா ஆகிடும் தளிக்காது, நல்லா பக்குவமாக ஆகிடும். இப்போ வந்து இதுலேயே எவ்வளோ சாதம் வேணுமோ சாதத்தை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு, இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக கொத்தமல்லி, இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய், இந்த சாதம் இப்படி உதிர உதிர இருந்தது சூப்பராக இருக்கும்.
அப்படியே இறக்கிறேன். பாருங்கள், நான் தண்ணியே சேர்க்கவே இல்லை, ஆயிலும் ஒரே ஒரு ஸ்பூன் தான் விட்டேன். நல்லா வறுவல் நல்லா ஆகிட்டேங்க பாருங்கள், அப்படி உடையுது. கோவக்காவும் நல்லா வந்துடுது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போடுறேன் கஸ்தூரி மெத்தி, அவ்வளோதான். கோவக்கா உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிட்டு. இது கூட சப்பாத்தி கூட, இது மாதிரி ஃப்ரைட் ரைஸு, இந்த ஜீரா ரைஸு, இவங்க கூடலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கார சாரமாக புலாவு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடலை மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு கால் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் அதே கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இந்த இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு, இதில் வந்து அப்புறம் இதில் வந்து இதுலேயும் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த மா இந்த இது மசாலாலாம் பிடிக்கணும், அதுக்காக நான் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு இது நல்லா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கலாம், கலந்துக்கலாம். நான் எல்லாம் தடவிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். குருமா பாருங்கள் எப்படி ஜம்மு, எப்படி ரெடி ஆகிட்டு. இப்போ ஒரு 2 கொதி கரெக்டாகிட்டு, நம்ம தண்ணி சேர்த்துனதெல்லாம் ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா கொதிக்கிறது. இந்த ஒயிட் குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும், பூரியோட சப்பாத்தியோட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இது கருவேப்பிலை நம்ம தாளிக்கும் போது போட்டிருக்கலாம், நான் மறந்துட்டேன். இப்போ போட்டுறேன் கருவேப்பிலை, கொத்தமல்லி. அவ்வளோதான் வெஜிடபிள் ஒயிட் குருமா. இப்போ கடாயில் நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு, நான் இது வந்து ரொம்ப மசாலாலாம் போட்டு ரொம்ப பஜ்ஜி மாதிரி நான் அது மாதிரி பண்ணலை, இது மாதிரி ட்ரையாக பண்ணியிருக்கேன் வறுவல் மாதிரி. இது ஒன்றுனா இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்படி போட்டிருக்கேன், கொஞ்சம் வேகட்டும், வெந்த அப்புறம் நம்ம கலரி விடலாம். அப்புறம் காலிஃப்ளவர் வறுவல் ஃப்ரை நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு, போட்ட உடனே கலரக்கூடாது, கொஞ்சம் ஆனப்புறம் கலர்னா அப்படியே மேலெல்லாம் இந்த மசாலாலாம் நம்ம எவ்வளோ போட்டோமோ அந்த மசாலா அப்படியே பிடிச்சிக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே அதில் போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்த இதுவும் போட்டிருக்கேன். நான் காலிஃப்ளவர் மசாலா எடுத்துட்டேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் அதுக்குள்ள சப்பாத்தியும் பண்ணிட்டேன். பட்டாணி ஜீரா போட்டு ஒரு ரைஸு, ஒரு பாலக்கு கூட்டு, பயத்தம்பரு போட்டு கூட்டு, அப்புறம் சப்பாத்திக்கு குருமா ஒயிட் குருமா, அப்புறம் வந்து இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை, அதுக்கப்புறம் கோவக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு காரக்கறி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.